உனக்க மகளிர் நான் தான் கௌதம் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஜிஎன் கே பர்த்ஸ் பார்ட் டூ எம்ஜி பேர்ட்ஸ் வேர்ல்ட் ஓகே மக்களே நாம் இன்னைக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கும் ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜிஎன் கே பட்ஸ்வர்டு பார்ட் டூ எம்ஜி பர்ட்ஸ் உங்களோட ஸ்டார்டிங் வீடியோ அதாவது இன்ட்ரோ வீடியோவுக்கு தாறுமாறான ரெஸ்பான்ஸ் உங்கள்கிட்ட இருந்து எங்களுக்கு கிடச்சிருக்கு அரௌண்ட் செவன் எயிட்டின் சப்ஸ்கிரைபர்ஸ் நாங்கள் நினச்சி கூட பார்க்கலாம் இந்தளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னா ஆனால் உங்களுக்கு ரொம்ப 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 பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் அதுவும் நம்ம ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கே வியூஸ் போயிருக்கு ஸோ இது நாங்கள் நினச்சதோட ஒரு பெரிய மைல்ஸ்டோன் தான் சொல்லணும் இப்போ எங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் வேறு லெவலில் ஏறிச்சு கண்டிப்பாக உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு உங்களை வந்து எப்பயுமே என்டர்டைன் பண்ணுவோம் உங்களுக்கு தேவையான நல்ல நல்ல கன்டென்ட் வந்து அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும் ஸோ மக்களே நாம் இன்றைக்கான வீடியோவில் பேரை தான் ரிவீல் பண்ணப் போகிறோம் ஸோ ஆமாம் நாம் வந்து ஜிஎன் கேபிள்ஸ் உள்ள நம்ம சேனலோட இன்ட்ரோக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஸோ அந்த வீடியோ எல்லாமே பார்த்துருப்பீன்னு நினைக்கிறேன் நம்மகிட்ட இருக்க என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அதோட ப்ரைஸ் என்ன எல்லா விஷயமும் இன் டீடெயிலாக கொடுத்துருந்தோம் ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த பேர் வந்து நாம் சூஸ் பண்ணியிருக்கோம் மெயினாக நம்மளோட ஃபர்ஸ்ட் க்ளர்ஸ் சிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தாறுமறா வேறே லெவலில் ரெடி ஆகிட்டாங்க அவங்க ப்ரீடிங்க்கு ஸோ அரௌண்ட் ஒரு செவன் மந்த்ஸ் அவங்களுக்கு ஆச்சு ஸோ அவங்க ப்ரீடிங் போடலான்னு சொல்லிட்டு அவங்கள போட்டிருக்கோம் ஸோ அதில் அதுவும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா வேறு என்னென்ன பேர் போட்டிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கை ப்ளூ மேல் வேறு லெவலில் இருக்காங்கல்ல ஆமாம் இவங்க யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க தான் நம்ம ஃபர்ஸ்ட் கிளச்சோட செகண்ட் சிக் அதாவது ஒரே ஒரு மேல் தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கிளச்சில் கிடச்சிச்சு ரெண்டு ஃபீமேல் அண்ட் ஒரு மேல் கிடைச்சாங்க ஸோ அந்த ஒரு மேல் தான் இவங்க இவங்களுக்கு யாரை பேர் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு பைடு வந்து பார்த்துக்கோங்க ஸோ இந்த பைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து செஸ்ட் வரைக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரே இருக்கும் ஸோ அண்ட் பின்னாடி விங்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக் ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கலர் காம்பினேஷனே சொல்லலாம் ஸோ இவங்க வந்து ஒரு வைப்ரண்ட்டான கலர் மேல் வந்து ஃபீமேல் வந்து ஒரு நார்மலான பைடு ஆனால் சூப்பராக ஒரு அட்ராக்டிவான லுக்கோடு இருக்காங்க ஸோ இவங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்குறோம் ஸோ இப்போ தான் வந்து பாட்டெல்லாம் அக்சஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும்னு நம்புறோம் ஸோ இவங்க ரெண்டாவது பேர் ஸோ இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சேம் ஃபர்ஸ்ட் கிளாச்சோட தேர்ட் சிக் தான் இவங்க ஸோ இவங்க வந்து ஒரு ஃபீமேல் மேல் பார்த்திங்கன்னா ரெண்டும் சேம் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் நம்ம ஃப்ரெண்ட்டே ஒருத்தர சொல்லி வச்சு வாங்கிருந்தோம் ஸோ இவங்க மேல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஹெட் வேறு லெவலில் பாப்பப் பண்ணி வச்சிருக்காங்க என்ன ரீசன் அப்படின்னா கரெக்டாக இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு ஃபைவ் மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா மேல் தனியாக ஃபீமேல் தனியாக செப்பரேட்டாக தான் இருந்தாங்க ஸோ அதனால் அந்த ஒரு சின்ன ஹார்மோல் சேஞ்சஸ்க்காக தான் விட்டு வச்சிருந்தோம் ஒரு நல்ல ரிசல்ட்ஸும் எங்களுக்கு கிடச்சிருக்கு ஸோ இதோட ரிசல்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்னொரு அப்டேட்டில் கண்டிப்பாக சொல்கிறேன் ஸோ இவங்களோட ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது ஸோ நல்ல ஒரு மீட்டிங் பிஹேவியரில் தான் இவங்க எல்லாருமே இருக்காங்க ஸோ இந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பேருன்னு சொல்லலாம் ஸோ ஏன்னா விட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே நல்லா வந்து ஃபீட் பண்ணிக்கிட்டாங்க ஃபீட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க அதுவும் இல்லாமல் ஒரு நல்ல பீடிங் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே சூப்பராக காமிச்சிருக்காங்க ஸோ நம்மளோட தேர்ட் பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஃபீமேல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ரெயின்போ ஸ்ப்ளிட்டு மாதிரி மேல் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெயின்போ மாதிரி கலர்ஸ் இல்லைனாலும் ஒரு நல்ல சூப்பரான கலர் தான் சொல்லலாம் ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து கிரீன் அண்ட் ப்ளூ எல்லாமே மிக்ஸ் பண்ண மாதிரி இருப்பாங்க அதுவும் இல்லாமல் கிரேவிங் ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மெச்சூர்டான அடல்ட் பேராக தான் நாம் வாங்கணும் ஸோ நம்மளுக்கு முன்னாடி ஒரு கிளச் எடுத்தாங்க ஸோ எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரெண்டு இருந்ததுனால அவங்க காலி பண்ணப்போ நாம் வந்து இந்த பேரை வாங்கிக்கிட்டோம் ஸோ வாங்கிறப்ப ஒரு சிக்கோட வாங்கினோம் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த சிக் வந்து லாஸ்ட்டு சிக் அது வந்து இறந்துருச்சு ஸோ அதனால அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஒன் மந்த் ரெஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம பேர் போடுறோம் ஸோ ஒன் மந்த் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் நாம் இப்போ தான் அவங்க வந்து ரெண்டு பேர்த்தையும் பேராக விட்டோம் ஸோ விட்ட உடனே நம்மளுக்கு வந்து மேட் ஆகிட்டாங்க ஆமாம் மேட் ஆகிட்டாங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து எக்லே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா உள்ளே போய்ட்டு பாட்லாம் பார்த்து அக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மேபி இந்த வீக் ஒன் ஆர் டூ டேஸ்லேயே வந்து கண்டிப்பாக வந்து அவங்க வந்து எக் வச்சிருவாங்க ஸோ நம்ம ஃபார்மில் ஒரு நல்ல ஒரு கவுண்டோட எக் வந்து இவங்க கொடுப்பாங்கன்னு நம்புறோம் ஏன் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு சிக்ஸ் எக்ஸ் வந்து இவங்க வச்சுருக்காங்க அதில் வந்து ஃபைவ் சிக்ஸ் வந்து ஹேச் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க ஸோ அதில் லாஸ்ட் தான் நம்மகிட்ட இறந்துருச்சு பட் இருந்தாலும் பரவாயில்ல இந்த கிளச் வந்து அவங்களுக்கு நல்ல ஃபுட் கொடுத்து நல்ல ரெஸ்ட் கொடுத்துருக்கோம் ஸோ அதனால் நமக்கு வந்துட்டு ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுப்பாங்க எதிர்பார்க்குறோம் ஸோ நம்மளோட ஃபோர்த் பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் க்ளச்சோட ஃபோர்ஸ் சிக் அதாவது இவங்க ஒரு ஃபீமேல் ஸோ இவங்களோட கலர் பார்த்திங்கன்னா மோரோலெஸ் நம்மளோட தேர்ட் சிக் மாதிரியே தான் இருப்பாங்க ஸோ சேம் எல்லோ ஃபேஸ் அண்ட் தென் பாயில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் க்ரீன் ஷேட் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் ஸோ ஒரு நார்மல் தான் ஆஃப்லைன்லாம் எதுவுமே இல்லை நார்மல் தான் இவங்க ஸோ இவங்களுக்கு யாரை பேர் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பைட் போட்டிருக்கோம் ஸோ இவங்க பைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ எல்லோ அண்ட் க்ரீன் மிக்ஸ்டு பைட் போட்டிருக்கோம் ஸோ இதில் என்ன ஒரு சின்ன பிரச்சனை பிரச்சனை கூட இல்லை என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே சேம் ஏஜ் ஸோ சின்ன சிக்ஸாக இருக்கப்ப இவங்க எல்லாருமே தான் இருந்தாங்க தென் வந்து ஒரு டூ மந்த்ஸ் ஆனதுக்கப்புறம் நாங்கள் பிரித்து போகிறப்ப பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்த்தையும் செக்ரிடிகேட் பண்ணி போட்டோம் ஸோ இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு ரெண்டு பேர்த்தையும் ஒட்டுக்காக விட்டுருக்கோம் ஸோ மேபி அவங்க செட் ஆகிற மாதிரி தெரியுது பட் ஆனால் கன்ஃபார்மாக தெரியல செட் ஆகலாம் இல்லையான்னு சொல்லிட்டு ஸோ செட் ஆனால் இதே பேர் நம்ம கண்டியூ பண்ணிப்போம் ஸோ செட் ஆகலைன்னா மேபி கண்டிப்பாக வந்து மேல் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி சேஞ்ச் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இண்டிகேட் பண்ணுறோம் ஓகே இதெல்லாம் ஓகே இதனால் திடீர்னு வந்து தேர்ட் கிளாஸோட சிக்ஸை காமிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஸோ நிறைய பேர் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க அதாவது என்ன ஃபுட்ஸ் கொடுக்குறீங்க அவங்க கேஜ் சைஸ் என்ன இதெல்லாம் நிறைய கேட்டிருந்தீங்க ஸோ இன்றைக்கி ஒரு சின்ன டிப் கொடுக்குறோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் டேபிள் ஃபாலோ பண்ணுவோம் ஸோ அந்த டைம் படி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சாஃப்ட் ஃபுட் சாஃப்ட் ஃபுட் நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு கொண்டக்கடலை அதை வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக வந்து ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் எடுத்து அதை வந்து மிக்ஸியில் போட்டு லைட்டாக நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம சிக்ஸு கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிக்ஸோட ஃபேவரெட் ஃபுட்டுன்னு சொல்லலாம் நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க எல்லாருமே தாறுமாராக சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ஸோ இதே மாதிரி இன்னும் தாறுமாறான அப்டேட்ஸ் இன்னும் நிறைய விஷயங்கள் பேர்த்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் நீங்கள் ஆசைப்படுனா நீங்கள் பண்ண வேண்டியது ரெண்டே ரெண்டு விஷயம் தான் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் மறக்காமல் டச் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நாங்கள் போகிற எல்லா விடேசும் உங்களை வந்து சேரும் ஸோ உங்கள்கிட்ட தான் டாடாவே சொல்லிட்டு போகிறது நான் உங்கள் நண்பன் கௌதம் அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எம்ஜி பேர்ட்ஸ் வேர்ல்டு